உங்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் புரட்சி தின வாழ்த்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தில் சுரண்டல் சமுதாயத்தை மாற்றி மனிதனை மனிதன் அடக்கி ஆளும் அந்த அடிப்படை கோட்பாட்டை மாற்றி தொழிலாளி வர்க்கத்தை உழைப்பாளி மக்களை ஆட்சியில் அமர்த்திய ஒரு உன்னதமான தினம்தான் இந்த நவம்பர் புரட்சி தினம். அந்த புரட்சி தினத்தை கொண்டாடுகிற நேரத்தில் அந்த புரட்சி தினத்தினுடைய 103வது ஆண்டினை கொண்டாடுகிற நாளை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் முற்போக்குவாதிகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒட்டி இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் இந்த சிறிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற முதலாளித்துவ அமைப்பு மாற்றப்பட்டு ஒரு பொது உடைமை அமைப்பு அமைப்பதன் மூலமாகத்தான் மக்கள் அன்றாடம் சந்திக்கிற அடிப்படை வாழ்வு பிரச்சனைகளை தீர்வு காண முடியும் என்பதற்கு இந்த கொரோனா காலத்திலேயே எப்படி சோசியலிச நாடுகள் இந்த கொரோனா என்கிற இந்த கொடும் கொடுமை இந்த கிருமியை எதிர்த்து போராடி மக்களை பாதுகாத்திருக்கிறார் என்பது உலக நாடுகளிலே நன்றாக தெரியும், நாம் அறிய முடிகிறது. ஆனால் அமெரிக்கா போன்ற முதலாளி பெரிய ஏகாதிபத்திய நாடுகள் கூட இதில் மக்களை காப்பாற்ற முடியாமல் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உயிரிழந்திருக்கிற கொடுமையை நாம் பார்க்க முடிகிறது. எனவே முதலாளித்துவம் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காது, சோசியலிசம் தான் பொது உடைமை தான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதற்கு இது கூட இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த மகத்தான பணியை முன்னெடுத்துகிற காரியத்தை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே மேற்கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய மோசமான பொருளாதார இந்துத்துவ மதவெறி பிடித்த அந்த கொள்கைகளை எதிர்த்து இந்திய நாட்டு மக்களை திரட்டி போராடுகிற அந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. வருகிற நவம்பர் 26ஆம் தேதி மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை, விவசாயத்தை கார்பரேட் மயம் ஒப்படைக்கக்கூடிய அந்த கொள்கைகளை, தொழிலாளருடைய சட்டங்களை எல்லாம் வெட்டி சாய்க்கிற அந்த கொடுமையை எதிர்த்து, பொதுத்துறைகள் தனியாருக்கு தாரை வார்க்கிற அந்த கொடுமையை எதிர்த்து நவம்பர் 26, 26, 27 ரெண்டு தினங்கள் மகத்தான நாடு தழுவிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் அறிவுறுத்தி விட்டுள்ளன. அந்த போராட்டத்தை தமிழகத்திலே வலுவான அளவுக்கு முன்னெடுத்து செல்வது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய ஆலோசனைகளை தெரிவித்திருக்கிறோம். எனவே நடைபெறுகிற அந்த போராட்டத்திற்கு தொழிலாளிகள் விவசாயிகள் மட்டுமல்லாமல் அனைத்து பகுதி நண்பர்களும் பேராதரவு அளிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த இதனை வந்திருக்கிற இந்த பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு ஒரு 4-5 மாநிலங்களிலே தடை விதித்திருப்பது தமிழகத்தில் இருக்கிற குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற 500,000 மேற்பட்ட பட்டாசு தொழிலாளிகளை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவேதான் நான் தமிழக முதலமைச்சரிடத்திலே நாங்கள் வற்புறுத்தினோம், இந்த தடை செய்திருக்கிற மாநில முதலமைச்சர்களோடு தொடர்பு கொண்டு இந்த தடையை தளர்த்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். இந்த தடை நீடிக்குமானால் அந்த தொழிலாளிகளும் சிறு உடைமையாளர்களும் உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் கூட ஏறக்குறைய 10 லட்சம் பேர் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை வற்புறுத்தி முதலமைச்சர் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, வேல் யாத்திரை என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அறிவித்த அன்றைய தினமே இந்த வேல் யாத்திரை என்பது இது ஏதோ இறை நம்பிக்கைக்காக நடத்தப்படுகிற ஒரு யாத்திரை அல்ல. இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு தமிழகத்தை ஒரு மத பதற்றம் நிறைந்த மாநிலமாக மாற்றுவதற்கான உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று
முதன் முதலிலே வற்புறுத்திய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். எங்களுடைய வருத்தம் எல்லாம் முதலமைச்சர் கடைசியாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது அதற்கு தடை உத்தரவு என்று அறிவித்தார்கள். முன்னாடியே அதை அறிவித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் திரும்பவும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தடை விதித்த பிறகு, ஏன்னா சாதாரணமாக ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடத்தினா கூட அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. ஜன மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள்லாம் அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடத்தணும்னு நாங்கள் சொன்ன உடனே அன்னைக்கே சொன்னாங்க, நீங்கள் அறிவாலயத்திலே தலைவர்கள் கூட்டம் நடத்தக்கூடாது, கொரோனா ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடிய தமிழக அரசு பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய வேலி யாத்திரைக்கு தடை விதிக்கிறது, கடைசி வரைக்கும் யோசிச்சு கடைசியாக தான் அந்த தடை விதித்தாங்க. இருந்தாலும் தாமதமாக செய்யப்பட்டால் கூட நாங்கள் அதை வரவேற்றோம். ஆனால் பாஜகவை பொறுத்த வரையில் இந்த தடையெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்று அவங்க மீறி இன்றைக்கு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னென்னா, ஒரு மத பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அவங்க நோக்கத்தை வந்து அவங்க கைவிட்ட மாதிரி தெரியல. எனவே தமிழக அரசு அதை உரிய முறையில் கண்காணித்து அந்த யாத்திரையை தொடர்ந்து நடத்துவார்களே, ஆனால் அதை தொடர்ந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதான் தமிழக காவல்துறை எந்த உலகத்தில் இருக்காங்கன்னே தெரியலீங்க. அதாவது தூத்துக்குடியில் தந்தையும் மகனும் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு உலகளாவிய பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த விசாரணை இன்னும் ஒரு வார காலத்தில் துவங்க இருக்குது. இப்படிப்பட்ட இந்த வழக்கு நாடுபுற விவாதிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பண்டுட்டி பக்கத்தில் காடாமொழியில் இருக்கிற செல்வம் முருகனுங்கிற ஒரு முந்திரி வியாபாரி, சாதாரண அல்ல ஒரு முந்திரி வியாபாரி, அவர் அழைச்சிட்டு போய் காவல் நிலையத்தில் சித்திரவதை பண்ணி தனியார் லாஜில் கொண்டு போய் அடைச்சி வச்சு அடித்து கடைசியில் நீதிமன்றத்தில் கொண்டு போய் இது பண்ணி ரிமாண்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்கு போன பிறகு அந்த 3வது நாள் ராத்திரி சாகுறார். அப்போ காவல்துறையில் எவ்வளவு இந்த அநியாயங்கள் நடந்தாலும், எவ்வளவு தூரம் இதை எதிர்த்து மக்கள் போராண்டாலும், சில அதிகாரிகள் திருந்தவே மாட்டார்கள் என்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் மீண்டும் இப்படிப்பட்ட காவல் நிலைய படுகொலை என்பது நடந்திருக்கிறது. உரிய முறையில் சிபிசிஐடி விசாரணை உத்தரவிட்டு மட்டும் இல்லை, இன்னைய வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது யார் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எனவே உடனடியாக அரசு அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், முறையாக விசாரித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும். முதல்ல காவல்துறையினருக்கு அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட வகையில் அடிப்படையான வகுப்பு புரிதலை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதை மீண்டும் அவர் பொறுத்து வருவார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 3வது அணி 4வது அணி என்பதற்கெல்லாம் இடம் இல்லை. அதாவது அவங்க யார் வேணாலும் போட்டி போடலாம். அணி என்பது ஒன்று பாஜக அதிமுக அதை எதிர்க்க அதை ஒரு அணி, அதை எதிர்த்து இன்னொரு பக்கம் மதசார்பற்ற சக்தியெல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிற இந்த 2 அணி தான் பிரதானமான அணி. பிரதானமான போட்டி இவங்களுக்குள்ள தான் இருக்குமே தவிர 3வது அணி 4வது அணிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் களத்தில் அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் எங்களுக்கு உடன்பாடும் இல்லை. நன்றி.